ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லம்மா சௌக்கியமாக இருக்கீங்களா? ஸோ நான் வந்து இன்றைக்கி வீடியோவுக்கு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, பூஸ்னிக்காய் கூட்டு தாங்க பண்ண போகிறேன். ஸோ வாங்க, அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிடலாம். நான் வந்து கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் சூடாகிடுச்சு. அப்போ பார்த்தாங்கன்னா நான் கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தப்பருப்பு, டீஸ்பூன் சாரி 1/2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் 3 to 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் 1 துண்டு கருவேப்பிலை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதாக வெட்டி 1 போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 10 போடுங்க. சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டர். ஸோ 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் 10 to 15 பல் பூண்டு வந்து ஸ்கின் அவுட் பண்ணி இடித்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம வெட்டி வச்ச பூஸ்னிக்காய் வந்து மஞ்சள் பூஸ்னிக்காய் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினேன். நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து தனியா பொடி எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், காய்க்கேற்ற உப்பு போட்டு நல்லா சால்ட் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு 1/4 கிளாஸ் தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 10 to 15 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுடுங்க. அது வந்து நல்லா குக்காய் வந்து பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குக்காய் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய், 1/4 முடி தேங்காய் துருவிட்டு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து துவரம் பருப்பு இல்லைங்க என்கிட்ட. நீங்கள் வந்து துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து மூங் தால் போட்டிருக்கேன் இன்றைக்கி. அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் வந்து 1/2 கப்பு மூங் தால் வேக வச்சு நான் வந்து அதில் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ சூப்பராக ரெடி, சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு நான் கேரண்டிங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் சேனலுக்கு அப்படியே உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சி யூ தென், டாடா, பாய் பாய்.